ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து நான் என்னோடய கிச்சன் டூர் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டட் அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க கிச்சனில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷெல்ஃபுமே இருக்காது. ஸோ என்னோடய கிச்சனில் எப்படி ஷெல்ஃபே இல்லாமல் நான் வந்து எல்லா திங்ஸையும் மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கிச்சனோட ரைட் சைடில் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜு மேலேயே நான் வந்து சில திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன், எனக்கு ஷெல்ஃப் இல்லை அப்படிங்கிறதால. ஸோ இது மேலே பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரியான பவுல்ஸு, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா கப்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் கப்ஸ் இருக்குது, அதில் ஒரு கப்பில் வந்து நான் பென்னு மார்க்கர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ட்ரே இருக்குது, அதில் வந்து கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி கெலாக்ஸ் இருக்குது, கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டு ட்ரே இருக்குது, அதில் ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டை நல்லா எல்லா பூண்டையும் உதுத்து வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கும்போது. இதுலேயும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் இருக்கும், இதில் ஸ்டோர் பண்ணிலாம் வைக்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி என்ன வச்சுருக்கிறேன்னா ஆப்ரிகாட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோடய டேப்லெட்டு இது விட்டமின் டேப்லெட் ஒன்று இருக்குது அதில், அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் லாலிபாப்லாம் இருக்குது பாப்பா கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கிறேன், இதில் லைசால் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன் ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ண. அதுக்கப்புறம் ஜெலுசில் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த லைனர் வந்து காட்டன் துணியில் நான் வந்து ஆன்லைனில் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சுருக்கிறேன்னா இந்த மாதிரி ஷார்ப்னர், எரேசர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு செக்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வச்சுருப்பேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லி துணி டக்குன்னு எடுக்க யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நெயில் கட்டர்லாம் இந்த கார்னரில் வச்சுருப்பேன். ஸோ அதான் ஞாபகம் இருக்கும் எது வந்து எதில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சிசர் வந்து நான் பேப்பர் கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கிராஃப்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஃப்ரிட்ஜ் டூர் தனியாக இன்னொரு நாள் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் இல்லாததால் இந்த மாதிரி நாங்கள் ஸ்டீல்லையே வாங்கி ஒரு ஷெல்ஃப் அடிச்சிருக்கிறோம். இது மேலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பவுல்ஸ் பிளாஸ்டிக் பவுல்ஸ் பெருசு இருக்குது, இது வந்து நான் வந்து நான்வெஜ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். பக்கத்தில் மிக்ஸிங் பவுல்ஸு, இது வந்து கேக் செய்கிறதுக்கு நம்ம ரெசிபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பக்கத்தில் ஸ்நாக்ஸ் பாக்ஸும், பக்கத்தில் வந்து சர்க்கரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழே நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸையும் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கிறேன். பொட்டுக்கடலை, கொண்டக்கடலை, ரவை, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதில் வந்து ஓட்ஸ் இருக்குது. நான் வந்து எந்த ஒரு கண்டெய்னர்ஸும் சேமாக சிமிலராக ஆர்கனைசிங் ஐடியாஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எதுவும் பண்ணலை. என்கிட்ட இருக்கிற கண்டெய்னர்ஸில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால இது நான் எனக்கு அவசியம் இல்லைன்னு தோணிச்சு, அதனால் பண்ணலை. கூடிய சீக்கிரம் புது வீடு கட்டிட்டோன்னா அங்கே வந்து நம்ம பிளான் பண்ணி எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பின்னாடி வந்து கல்லுப்பு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து நைஸ் உப்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கோதுமை மாவு போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து நாட்டு சக்கரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு கீழே இருக்க ஷெல்ஃப் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வரமிளகா போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இந்த கேக் டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே புதுசாக வாங்கினது, அதனால் இங்கே வெளியே வச்சுருக்கிறேன். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். வெனிலா எசன்ஸு, கலர்ஸு, ஜெல் கலர்ஸு இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஜாமு, இது மல்லி பொடி, அதுக்கப்புறம் இது எள்ளு பொடி வீட்டிலே செஞ்சது, அதுக்கப்புறம் இது சீரகம், இது வந்து மராத்தி முக்கு, இது எல்லாமே நான் ஜாம் கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்ஸ் வந்து காலியானோடனே யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் பிரியாணிக்கு போடுறது இது வந்து மிளகு, அதுக்கப்புறம் இது வந்து ஆரஞ்சு மிட்டாய் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் உளுந்து தாளிக்கிறதுக்கு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து அஞ்சரை பெட்டிக்கு நான் மாற்றுறதுக்காண்டி கொஞ்சமாக எடுத்து எடுத்து இதில் கொட்டி வச்சுக்குவேன். அஞ்சரை பெட்டியில் தீந்தோடனே இதுலேருந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன்.
இது எக்ஸ்ட்ரா கடுகு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மிளகு, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பின்னாடி இருக்கிற இதில் வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் இது வேர்க்கடலை, இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற இந்த கண்டெய்னரில் வந்து வெந்தயம் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து சத்து மாவும் இதில் வந்து வெள்ளை கொண்டக்கடலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே இருந்த இந்த பாக்ஸில் ஃபுல்லாக வந்து கடலை மிட்டாய், கொக்கோ மிட்டாய், தேன் மிட்டாய், இந்த மாதிரி பர்ஃபி எல்லாமே இதில் இருக்கும். இன்னொரு ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா தேங்காய் பர்ஃபி இதெல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ பாப்பாவுக்கு அடிக்கடி டெய்லி ஒன்று ஒன்று ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக இதை வச்சுருக்கிறேன். இந்த ஷெல்ஃப் அவ்வளோதான். அடுத்த ஷெல்ஃபில் இந்த கண்டெய்னரில் நான் வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கான மாவு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டியில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அஞ்சரை பெட்டியில் நான் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, மிளகு, இதெல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டீல் ரேக்கில் ஃபுல்லாகவே லைனர்ஸ் வந்து இந்த மாதிரி பழைய ஃபைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இது பக்கத்துலேயே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற குட்டி குட்டி கிண்ணங்கள்லாம் வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லாக வெஞ்சன கிண்ணம், அதுக்கப்புறம் மூடிங்க, சின்ன சின்ன மூடிங்க, இது வந்து சின்ன மினி இட்லி செய்கிற அந்த தட்டு. அதுக்கப்புறம் இது பக்கத்தில் வந்து பெரிய பெரிய மூடிங்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றதுக்கான தட்டு, பிளேட்ஸு, அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்ற பிளேட்டு, அதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் பெரிய சட்டியோட மூடிங்க. அப்புறம் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி பெரிய முறமும் சின்ன முறமும் ஹேங் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஜூட் பேக் ஹேங் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இந்த ஓடிஜி அவன் யூஸ் பண்ணுறதுக்கான க்ளவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஜல்லடை மாட்டி வச்சுருக்கிறேன். இதில் இந்த ஸ்டீல் ஷெல்ஃபில் இந்த மாதிரி டம்ளர் அடுக்கி வைக்கிறதுக்கான இது இருக்கும் ஹேங்கிங், அதில் தான் நான் டம்ளர் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக கிரேட்டரு, இது வந்து அப்பளம்லாம் எடுக்கிறது, வடிகட்டிங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பீஸா கட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரையிங் பேன் இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஜல்லடை, அதுக்கப்புறம் இது வந்து வயர் ஸ்டாண்டு. அவ்வளோதாங்க இந்த ஷெல்ஃபில் வந்து நான் இவ்வளோதான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன், மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஷெல்ஃப் இருக்குது, அது மேலே பெரிய ஹாட் பாக்ஸும், பக்கத்தில் பார்த்திங்கன்னா தூதுவளை பொடி, நிலவேம்பு பொடி, இந்த மாதிரி பொடிகளும், அது பக்கத்தில் வந்து ஹிட்டு பாப்பா கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மேலே தூக்கி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரே வச்சுருக்கிறேன், அதில் ஒரு சில கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கிறேன். அது என்னென்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் இதில் வந்து காஃபி பவுடர் வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் இது வந்து க்ரீன் டீ வச்சுருக்கிறேன், இது வந்து டீ தூள், பக்கத்துல வந்து பால் பவுட்ரு, அதுக்கப்புறம் சீனி. இது எதுக்கு எல்லாத்தையும் இந்த ஒரே ட்ரேயில் வச்சுருக்கேன்னா டக்குன்னு காஃபி டீ எது போடுறதா இருந்தாலும் இந்த ட்ரேயை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த ட்ரே மேலே வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் எனக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மன்னா ஹெல்த் மிக்ஸு, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி தான், ஆனால் இதில் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இந்த கண்டெய்னரை நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஸோ இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோடனே இதில் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து கிராம்பு. ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் வந்து கிராம்பு, இது வந்து அன்னாசி பூ, கல்பாசி, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை, இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான். முன்னாடி வந்து தனித்தனி கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அது வந்து ஒன்று ஒன்றா திறந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் தாளிக்க யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி மேலே வச்சிடலாம். ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் இது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா வினிகரும், அதுக்கப்புறம் பின்னாடி தேங்காய் எண்ணெயும் இருக்குது, ரெண்டு மிக்ஸி ஜாரு வந்து இருக்குது, அதுக்கப்புறம் மசாலா பொடி இதில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இதில் வந்து பெருங்காயம் கொட்டி வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் கேசரி பவுடர், மஞ்சத்தூள்,
பின்னாடி மிளகாய்த்தூள், கீழே வந்து எல்லோ கலர் கேசரி பவுடர் இருக்குது. பின்னாடி வந்து இது முறுக்காச்சு, ஒரு டப் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த குட்டி ஷெல்ஃபு. அப்புறம் இந்த குட்டி ஷெல்ஃப் ஒட்டி வந்து ஒரு வடிகட்டியும் பாட்டில் கழுவுற ப்ரெஷ்ஷும் ஹேங் பண்ணி வச்சுருக்கிறேன். பக்கத்துலேயே அக்வா கார்டு இருக்குது. அக்வா கார்டு கீழே வந்து நம்ம பாத்திரம்லாம் விளக்கி வைக்கிறதுக்காக தனியாக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதுக்கப்புறம் சிங்க்கு. சிங்க்குக்கு பக்கத்தில் இது என்னென்னா, இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கின ஓடிஜி அவனு. இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஓடிஜி எவனை வந்து நாங்கள் கவுண்டர் டாப்பில் லெஃப்ட் சைட் தான் வைக்கிறதா இருந்தது. ஆனால் வந்து ஓடிஜி எவனோட ஒயர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததால் ஸ்விட்ச் பாக்ஸ் எட்டலை. அதனால் இங்கே ரொம்ப கிட்ட இருக்கவும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ட்ரே வச்சுருக்கிறேன். இந்த ட்ரேலனா குட்டி குட்டி ஸ்பூன்லாம் போட்டு ஒரு கிளாஸில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்பூனு, சிசர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ரெட் கலர் இதில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நைஸ் எல்லாம் தனியாக இன்னொரு ஒரு ஸ்டாண்டில் வச்சுருக்கிறேன். பின்னாடி தேங்காய் எடுக்கிறது, பீலர் அதெல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது நெய். இந்த ட்ரேலாம் அவ்வளோதான் இருக்குது. இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா நான் வந்து நியூஸ் பேப்பர் தான் லைனராக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரே பார்க்கலாம். இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா இதில் குட்டி ஜாடி இருக்குது. அப்புறம் இது பெரிய ஜாடி. குட்டி ஜாடியில் நைஸ் உப்பும், பெரிய ஜாடியில் கல்லுப்பும் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பில் இருக்கிற ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு எக்ஸிபிஷனில் தான் வாங்கினோம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பெப்பர் பவுடர், ஆஃப் பைலாம் போட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து தோசை மேலே தேய்க்கிற எண்ணெய் தேய்க்கிறது அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் இது வந்து இட்லி பொடி. இது வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண நெய். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நம்ம சேனலில். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பக்கத்தில் வந்து ஒரு 3 rack ஆர்கனைசர் நான் வந்து டிமார்ட் போகும்போது வாங்கினேன். அதில் வந்து நான் இந்த மாதிரி ஆயில் கேன்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருக்கிறேன். அது கீழேயும் அதே மாதிரி கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா புளியும், இதில் வந்து காஞ்ச மிளகாய் காம்பெல்லாம் கிள்ளி வச்சுருக்கிறேன். ஸோ டக்குன்னு தாளிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதில் லைனராக எதுனா போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி கார்ட்போர்டை கட் பண்ணி அட்டை பாக்ஸில் வரும் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டிஷ்யூ பேப்பரை லைனராக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிஷ்யூ பேப்பர் மட்டும் மாற்றிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜோட பழைய கவர் தான். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சமைக்கும்போது எண்ணெய் தெரிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அந்த இடத்த, அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் இருக்குது. கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் மிக்சி, அதுக்கப்புறம் இது பக்கத்தில் எப்பயுமே ஒரு 3 water கேனில் தண்ணி பிடிச்சி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இது வந்து சாப்பிங் போர்டு, ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பிங் போர்டு. அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் கிளாத்து நான் எப்பயுமே வச்சுக்குவேன். அதே மாதிரி கிச்சனோட கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்குன்னு தனியாகவும் ஒரு கிளாத் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வென்டிலேஷனுக்காக ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னலில் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்ம சில திங்ஸ் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கார்பேஜ் பேக்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ரப்பர் பேண்ட்ஸ்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது கோலின், இது வந்து விம் லிக்விடு, நம்ம பாத்திரம் கழுவி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து கோழின்னு தீந்து போச்சு, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மணி பிளான்டில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சோப்பு கை கழுவுறதுக்கு. இங்கே தான் லைட்ரு வைப்பேன். அதுக்கப்புறம் பூஜை சாமான் கழுவுறதுக்குன்னு தனியாக ஸ்க்ரப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் பாக்ஸு பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். ஸோ கவுண்டர் டாப்பில் நான் எப்படி மேனேஜ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து கவுண்டர் டாப்பில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டு, அந்த டேபிள் மேலே தான் நான் வந்து கிரைண்டரு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கிரைண்டர் பக்கத்துலேயே நான் வந்து பிளேட் ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். இதில் தான் நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கான பிளேட்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். ஸோ இதுவும் என்னோடய ஃபைனல் ரெசிபியை வந்து நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கிறேன். எல்லா ட்ரேஸும் தான். அதுக்கு கீழே வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான எல்இடி லைட் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து
வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன் ட்ரைபாடு. இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பு கீழே இருக்கிற ஒரு ஒரு கபோர்டில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து குட்டி உரல் வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரே வச்சு அதில் வந்து சப்பாத்தி தேய்க்கிற கல், ஒரு இடுக்கி இருக்குது. அதுக்கப்புறம் மேஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிரில் பண்ணுறது, பின்னாடிலாம் வந்து ஒரு கிளாஸ் பவுல்ஸ் பெருசெல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் புட்டு மேக்கர் இருக்குது. சைடில் வந்து நான் ஹாட் பாக்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற லைனர்லாம் பார்த்திங்கன்னா அரிசி வாங்குறதுல அரிசி வாங்கினோன்னா கிடைக்கும்ல அது. அதுக்கப்புறம் அது வந்து கேக் ஸ்லைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இந்த கபோர்டு வந்து நம்ம அடுப்பு கீழே இருக்கும். இது வந்து ரெண்டு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக நான் பாத்திரங்கள் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவு பாத்திரங்கள் மட்டும்தான் இதில் வந்து நான் வச்சுருக்கிறேன். மீதி இருக்கிற பாத்திரங்களெல்லாம் வந்து ரெண்டு மூன்று அட்டை பாக்ஸில் போட்டு மேலே தூக்கி போட்டோம் ஷெல்ஃபில். அதுக்கப்புறம் இது வந்து சிலிண்டரு வைக்கிற கவுண்டரு. இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. அதுலேயும் அதே மாதிரி அரிசி வாங்குறது கிடச்ச அந்த பையை வந்து லைனராக யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி விம் லிக்விடு, ஹார்பிக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதது புதுசு. ஸோ காலியானோன்னு இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இந்த கபோர்டில் ஒரு பக்கெட் இருக்குல்ல, இந்த பக்கெட் ஃபுல்லாகவே மளிகை ஜாமாவும் அது மேலே இருக்கிறதுலையும் சீரகம் சோம்பு இதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து தோசைக்கல், அடிக்கடி யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் அதில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இது வந்து சிங்க்குக்கு கீழே வரும். ஆனால் வந்து சிங்க்குக்கு கீழே வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராத மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா டியூப் இந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ அதனால் நான் இதில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ்லாம் கழுவி வச்சுருப்பேன். ஸோ எப்பப்போ வேணுமோ அப்போல்லாம் வந்து இதுலேருந்து எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு இதில் வந்து கோதுமை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அருகுவாமனை, பூரி மேக்கர் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு வெளியில் டஸ்ட்பின் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து குடிக்கிற தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறோம், சமைக்க எதாவது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இட்லி அரிசி இருக்கும். ஸோ இது வந்து சில்வருங்கிறதால இது மேலே எதுவும் தூசி எதுவும் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துணி போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் எனக்கு கரண்டி வைக்க இடம் இல்லை அப்படிங்கிறதால இந்த ட்ரே தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு பெரிய ட்ரே. இந்த ட்ரேயில் எல்லா கரண்டிகளையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஈஸியாக எந்த கரண்டி வேணும் அப்படிங்கிறத நான் டக்குன்னு எடுத்துக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இதில் சாப்பாட்டு அரிசி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இது வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கீழே தேங்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சைடு கிச்சனில் ஃபுல்லாக நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் வந்து புது சிலிண்டர் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இது மேலே ஒரு குட்டி ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு ட்ராவில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராவில் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இதில் தான் நான் வச்சுருப்பேன். ஸோ டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோப்பு, நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, அதுக்கப்புறம் இது பாத்ரூமுக்கெலாம் யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ்னரு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரஷ்ஷஸ்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து பேஸ்ட்டு, இது பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த ட்ராவில் வச்சுருப்பேன். இது சானிடைசர். அதுக்கப்புறம் இந்த ட்ராவில் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ட்ராவில் பாருங்கள். இதில் வந்து இது வந்து எமர்ஜென்சிக்காக ஒரு நியூஸ் பேப்பர் எப்பயுமே இதில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து ஹேர் கலர், இது வந்து ட்ரைபாடு, இதுவும் ஒரு ட்ரைபாடு, அது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கேமராவோட சார்ஜ் போடுற சார்ஜ் ஏற்றுற சார்ஜர். ஸோ இதெல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரேயில் வந்து ஃபுல்லாகவே என்னோடய குக்கிங் சேனலுக்கு நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் இருக்கும். இது வந்து ஐஸ் மேக்கர். அதுக்கப்புறம் கீழே வந்து கிளிங் ரேப் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பவுல் செட் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பைப்பிங் பேக்கு, இது வந்து டீக்கா செய்கிற அந்த ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் சின்ன கிரேட்டரு, அப்புறம் வயர் விஸ்க் இருக்குது. இது வந்து சாக்லேட் மோல்டு. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் கீழே வந்து நான் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஆர்கனைசரே வாங்கினேன்.
அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் சாப்பர் வச்சுருக்கிறேன். இந்த சாப்பரோட ரிவ்யூ ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து கப்கேக் லைனர்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து சிலிகான் கப்கேக் லைனர்ஸ், இது வந்து பவுல் செட்டு, இது எல்லாமே நான் வந்து வீடியோக்காண்டியே வாங்கினது. ஸோ இந்த பவுல்ஸ் எல்லாமே நான் வீடியோ பர்பஸ்க்கு தான் வச்சுருக்கிறேன். பர்சனலாக நான் வெளியில் எடுத்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இதான் ரெசிபி பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, இது கீழே வந்து மெஷரிங் கப்ஸு, மெஷரிங் ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலாஸ், ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய பவுல்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் ட்ரே, இதெல்லாமே இந்த லாஸ்ட் ட்ரேயில் தான் இதெல்லாமே வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசரில் நான் வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் கிச்சனில் நான் வந்து எப்பயுமே ரெண்டு மேட் யூஸ் பண்ணுவேன், அதுதான் வந்து நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா அந்த மேட் மேலே ஏறி நின்று நமக்கு சமைக்கும்போது கால் வலி வந்து அதிகமாக வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம பாத்திரம் கழுவுறதும் ரொம்ப நேரம் நிற்போம். ஸோ அதுக்காகவும் தனியாக ஒரு மேட் போட்டுக்கிறது நல்லது. ஸோ இதோட என்னோட கிச்சன் டூர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கும் என்னோட கிச்சன் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட கிச்சன் டூர் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோட கிச்சனில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்லை எதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். Thank you.